இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அரசுக்கு, மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி சொல்ல விரும்புகிற செய்தி, தொடர்ந்து நீங்கள் ஏழை எளிய மக்களை புறக்கணித்து விட்டு தொடர்ந்து ஆள முடியாது. இந்த நவீன தொழில்நுட்பங்களை மிக அதிகமாக அவர்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். வேலை வாய்ப்பை கெடுக்கிற, வேலை வாய்ப்பை தடுக்கிற எந்த நவீன தொழில்நுட்பமும் உதவாது. நவீன தொழில்நுட்பத்தை வைத்தெல்லாம் யாரும் சாப்பிட முடியாது. நவீன தொழில்நுட்பம் என்பது மனிதர்களுக்கு துணை செய்ய வர வேண்டும், உதவி செய்ய வர வேண்டும், அவர்கள் வேலையை எளிமைப்படுத்த வர வேண்டும், அவர்களுக்கு நல்வாழ்வு தர வர வேண்டும். மனிதர்களின் பிணங்களின் மீதும் பிரேதங்களின் மீதும் வரக்கூடிய எந்த தொழில்நுட்பமும் எந்த வளர்ச்சியும் யாருக்கும் உதவாது. 10 லட்சம் காலி இடம் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே, அதேபோல் 10 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன, பொதுத்துறைகள் காலி பணியிடங்கள் இருக்கின்றன. பொதுத்துறையோ தனியார் துறையோ நிரந்தர பணி என்பது குறைந்து போய்விட்டது. நீங்க அசோக் லாலனிலே பார்த்தால், சிம்சரிலே பார்த்தால், குண்டாயிலே பார்த்தால், பெரிய தொழில் நிறுவனங்களிலே பார்த்தால், எங்கு பார்த்தாலும் மிக கடுமையான லாபம், குன்றுபோல் லாபம் குவிந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிற உழைப்பு சுரண்டல் தான். வேலைக்கு வருகின்றவர்களை எப்படி வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம். வேலை, வயிறு, சோறு, குடும்பம், குழந்தை குட்டி என்பதையெல்லாம் பார்த்து கிடைப்பது கிடைக்கட்டும், சும்மா இருக்க முடியாது என்று நிற்பவர்களை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கிறது முதலாளிகளுக்கு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிக்கு வருகிற, அரசு பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளில் மிக பெரும்பாலான குழந்தைகள் காலை சிற்றுண்டி இல்லாமல் வருகிறார்கள் என்கிற யதார்த்தம் ஏன்? ஒடுக்கப்படுகிற அந்த மக்கள், மார்ஜினலைஸ், அப்படிப்பட்ட அந்த பிரிவினரும் பசியால் பட்டினியால் உண்மையான ஊட்டம் இல்லாமல் அவர்கள் வாழுகிற ஒரு நிலைமை என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது, அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே இது ஏன் நடக்கிறது? வேலை இல்லை, வருமானம் இல்லை, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நீங்க போட்டு நீங்க பார்த்து பண்றதை பண்ணுங்க என்று சொல்லித்தான் வேலைக்கு போக வேண்டும். ஏன் அந்த நிலை? அப்படி நிலையில் மக்களை வைத்தால்தான் கார்பரேட்டுகளுக்கு, முதலாளிகளுக்கு இப்படி தொழிலாளிகள் கிடைப்பார்கள். விவசாயிகளை நிலமற்றவர்களாக்கி அவர்கள் நிலத்தை எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு சொந்தமாக்கி அந்த கார்பரேட்டுகளுடைய நிலத்தில் இவன் கூலிக்காரனாய் வேலை செய்ய வைத்தால்தான் அவன் கார்பரேட்டு தொழிலுக்கும் சரி மக்களுக்கும் சரி வந்து நிற்பான். தொழிலாளிகளை உற்பத்தி செய்வதற்கு அவனிடம் இருக்கிற சிலவற்றையும் பறித்து விட வேண்டும், அவன் வெறுங்கையன் ஆக்க வேண்டும், ஏது மற்றவனாய் மாற்ற வேண்டும், சோற்றுக்கு எங்கே வேலை என்று தேடி அலைகின்றவனாய் அவனை ஆக்க வேண்டும். இந்த கலவரம் நடக்கிற போது, நூற்றுக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்படுகிற போது, சொத்துக்கள் நாசப்படுகிற போது அமைதியாய் வேடிக்கை பார்த்தார் பிரதமர் மோடி. 77 நாட்களாக பேசவில்லை, இவ்வளவு நடக்கிற போது அதை பார்த்து கொண்டிருந்தார், பதட்டம் இல்லை. எரித்ததிலே அவருக்கு மகிழ்ச்சி, எரித்ததிலே அவருக்கு பங்கு, அது எரிவதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே தான் அமைதியாக இருந்தார். ஆஹா, அழகாக நடக்கிறது, நம்முடைய வேலை நடக்கிறது என்று அவர் நினைத்தார். இல்லாவிட்டால் அதை பார்த்து ஒரு மனிதர் பதறாமல் இருக்க முடியுமா? மரக்கட்ட வேண்டுமானால் பதறாமல் இருக்க முடியும். ஆனால் மோடி பதறாமல் இருந்தார் சொன்ன பொருத்த பொருள் என்ன? இந்த பிரிவினை செய்து ஆள நினைக்கிற மோடி, அடிப்படை பிரச்சனை அனைவருக்கும் வேலை, எல்லோருக்கும் வேலை என்று இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை, எல்லோருக்கும் கல்வி என்று இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை, அதை செய்வதற்கு ஆட்சியால் முடியாதா? விவசாய தொழிலாளிகளோ, விவசாயிகளோ அல்லது நகரப்புறத்தில் இருக்கிற தொழிலாளிகளோ எல்லா பகுதியும் கடுமையான சுரண்டலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கோடி கோடியாய் வேலை இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிறார். எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் அங்க 5 பேர் 10 பேர் மோட்டர் பைக்கோட ஒரு செலவு துணியை போட்டுக்கிட்டு ஸ்விக்கி ஜொமாட்டோ என்று நிற்கிறார். கூப்பிட்டு கேளுங்க, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேளுங்க. எம்ஏ, பிஏ, பிஇ, எம்பிஏ. ஏங்க இந்த வேலைக்கு வந்தீங்க? எந்த வேலையும் இல்லைங்க, நான் என்ன செய்ய முடியும்?